எழுத்துக்களை முகைப்படுத்தி சொல்லுவாக்குவேன். இந்த செயல்பாட்டில் உங்களுக்கு ஒவ்வொரு கட்டத்துலேயும் எழுத்துக்கள் மாறி மாறி இருக்குது. இந்த எழுத்துக்களை உங்களால் படிக்க முடியாது. அப்போது நீங்கள் பொருள் வகக்கூடிய மாதிரி இந்த எழுத்துக்களை மாற்றி எழுதி அதை இந்த கட்டத்தில் எழுதணும். உதாரணமாக இல் வ யா இந்த மூன்று எழுத்துக்களை வச்சு பொருள் வகக்கூடிய ஒரு சொல்லை உண்டாக்கணும்னா என்ன உண்டாக்கலாம்? வ யா இல், வயல் என்பது தான் பொருள் உண்டாகக்கூடிய ஒரு சொல். இதுபோல் மற்ற கட்டங்களில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை அதுக்கு நேராக இருக்கக்கூடிய கட்டத்தில் மாற்றி எழுதி நீங்கள் என்ன பண்ணணும்னா புதிய சொல்லை உண்டாக்கணும். இங்கே கட்டங்கள் இப்போ வரும். அந்த ஆர்டரில், அதாவது அந்த வரிசையில் நீங்கள் எடுத்து எழுதினீங்கன்னா உங்களுக்கு அந்த சொல் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு பார்வைக்காக அதை போட்டு காட்டுறேன். நீங்கள் அதை வச்சுக்கிட்டு கூட நீங்கள் எழுதிக்கலாம். சரி, உங்களுக்கு ஒரு குறிப்பு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் புத்தகத்தில் இந்த செயல்பாட்டை எழுதி முடிங்க. நீங்கள் எழுத்துக்களை முறைப்படுத்தி சொற்களை கண்டுபிடிச்சி எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நீங்கள் கண்டுபிடிச்சது எல்லாம் சரியானதான்னு பார்க்கலாம். ப இன் ட இம் பண்டம், ம ல இர் மலர், பா ச இம் பாசம், வ ந இக் க இம் வணக்கம். நீங்கள் எழுதுனதெல்லாம் சரியான்னு பார்த்துக்குங்க. இந்த செயல்பாட்டில் தெரிந்த எழுத்துக்களை மட்டும் நீங்கள் வட்டமிடணும். வட்டமிடாத எழுத்துக்களை படிச்சுட்டு நீங்கள் எழுதணும். சரியா, உங்களுக்கு தெரிஞ்ச எழுத்துக்களை மட்டும் வட்டம் பார்க்கலாம். உதாரணமாக ட லா இந்த எழுத்துலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுபோல் உங்களுக்கு தெரிஞ்ச எழுத்துலாம் மட்டும் வட்டமிடுங்க. சரி, உங்களுக்கு தெரிஞ்ச எழுத்துலாம் நீங்கள் வட்டம் போட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை உங்கள் ஆசிரியர்கிட்ட போய் காட்டுங்க. உங்களுக்கு தெரியாத எழுத்தை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. துணை எழுத்தை சேர்த்து எழுதுவேன். இதில் நீங்கள் துணை எழுத்துனா என்ன, கால் வாங்கணும் இல்லையா, அதுபோல் நீங்கள் சேர்த்து எழுதணும். நகம், அதில் நாக்கு கால் வாங்கினா என்ன வகும், நாகம் அப்படின்னு வகும், அதாவது நீட்டி வகும், ந அப்படின்னு சொல்லுவோம். இதில் நா அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல் வனம், அதில் வாக்கு கால் வாங்கினா துணை எழுத்து சேர்த்தா என்ன வகும். அதுபோல் பழம் அப்படின்னு என்னத்துக்கு கால் வாங்கினா என்ன வகும். அதுபோல் நீங்கள் எல்லாத்துக்கும் எழுதுங்க. இந்த செயல்பாட்டை நீங்கள் எழுதி முடிச்சிட்டிங்களா புக்கில், புத்தகத்தில்? சரி, நீங்கள் எழுதுனது சரியான்னு பார்க்கலாம். வனம் வானம் அப்படின்மாகும், பலம் பாலம் அப்படின்மாகும், வரம் வாகம் அப்படின்மாகும், களம் காலம் அப்படின்மாகும். சரி, உங்களோட விடைகளை சரி பார்த்துக்குங்க. படத்துக்குரிய பெயரை எடுத்து எழுதணும். இப்போ ஒரு படம் இருக்குது, அதுக்கு கீழே ரெண்டு சொற்கள் இருக்குது. அந்த படத்துக்குண்டான உண்மையான பெயர் எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி அதை எடுத்து இந்த கட்டத்தில் எழுதணும் கீழே. இதுபோல் இந்த படத்துக்கான பெயர்களை நீங்கள் எடுத்து எழுதுங்க. படத்துக்குண்டான பெயரை எடுத்து எழுதிட்டீங்களா? சரி, நீங்கள் சரியானதை எழுதியிருக்கீங்களான்னு நம்ம பரிசோதிச்சுக்கலாம். பார்க்கலாமா? முதல் படம் பழம், ப ழ இம், அப்போ இதில் இருக்கிறது தான் நீங்கள் எடுத்து இங்கே எழுதி வைக்கணும். ரெண்டாவது படம் நகம், அப்போ ந க இம் அப்படின்றத எடுத்து இங்கே எழுதி வைக்கணும். மூன்றாவது படம் வானம், அப்போ வானம் என்ற சொல் இது தான், வா ந இம் அந்த சொல் எடுத்து இதில் எழுதி வைக்கணும்.
நீங்க எழுதுனது சரியா? சரி பார்த்துக்கங்க. இந்த படத்துக்கு நீங்க வண்ணம் தீட்டணும். எங்க எங்க எந்தெந்த வண்ணம் இருக்கும்னு நீங்க சரியா உங்களுடைய வண்ண பென்சில்களையோ வண்ண கிரையான்களையோ கொண்டு நீங்க வண்ணம் தீட்டுங்க. வண்ணம் தீட்டிட்டு உங்க ஆசிரியர்கிட்ட காட்டுங்க. சரி, இந்த அழகான கிளிக்கு வண்ணம் தீட்டிட்டீங்களா? அடுத்த செயல்பாட்டுக்கு போகலாம். படத்துக்கு வகையா பெயரை எடுத்து எழுதணும். இது என்ன படம், இது என்ன படம், இது என்ன படம், இது என்ன படம், இது என்ன படம்னு பார்த்துக்குங்க. உங்களுக்கு பெயர் தெரியலனாலும் மேலே அதுக்குண்டான பெயர் கொடுத்துருக்காங்க, அந்த பெயரை படித்து பாருங்க. அந்த பெயர் எந்த படத்துக்கு ஒத்து வருமோ அந்த பெயரை எடுத்து எழுதிடுங்க. இது பாகற்காய், இது சத்தம், இது தந்தம், இது மத்தளம், இது யாழ். நீங்க இவற்றை எடுத்து எழுதுங்க. சரி, படத்துக்கு பெயரை நீங்க எடுத்து எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எழுதுனது சரியானதான் பார்க்கலாம். பாகற்காய், சத்தம், தந்தம், மத்தளம், யாழ். உங்களோட விடைகளை சரி பார்த்துக்குங்க. இணைந்து செய்வோம். ஒளிந்துள்ள சொற்களை கண்டுபிடிச்சு எழுதணும். உதாரணமாக ஆலமகம் என்ற ஒரு சொல் இருக்கு. இந்த ஆலமகம் என்ற சொல்லிருந்து நீங்கள் பல வார்த்தைகளை உண்டாக்கி நீங்கள் இதில் எழுதணும். உதாரணமாக ஆ ர இம் சேர்ந்த ஆகம். அதுபோல் இந்த ஆலமகம் என்ற சொல்லிருந்து நீங்கள் எத்தனை வார்த்தைகளை எடுத்து எழுதுவீங்களோ எழுதலாம். அதுபோலவே இங்கே பல்லாவகம் அப்படின்ற வார்த்தைக்கு இந்த சொல்லுக்கு இந்த சொல்லில் உள்ள எழுத்துக்களை வச்சு நீங்கள் கீழே நீங்கள் பல்வேறான சொற்களை உண்டாக்கி இதில் எழுதணும். எழுதுங்க பார்க்கலாம். சரி, இப்போ ஒளிந்துள்ள சொற்களை நீங்கள் கண்டுபிடிச்சு எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த செயல்பாட்டை நீங்கள் குழுவாக செய்திருப்பீங்க. நீங்கள் எழுதின விடைகள் சரியான்னு பார்க்கலாம். மரம், மலம், ஆம். இந்த சொற்கள் இல்லாமல் நீங்கள் வேறு சொற்கள் எழுதியிருந்தாலும் அதுவும் சரிதான். ஆனால் அந்த சொற்களுக்கான எழுத்துக்கள் இந்த வார்த்தைக்குள்ளே இருக்கணும். சரி, பல்லாவகம் என்ற சொல்லிருந்து என்னென்ன சொற்கள்லாம் உண்டாக்கலாம்? பலா, வரம், பல், ரம்பம். சரி, உங்களோட விடைகளை சரி பார்த்துக்குங்க. இணைந்து செய்வோம். இந்த செயல்பாட்டில் இடையெழுத்தை மாற்றி புதிய சொல்லை உண்டாக்கணும். அதாவது பா ச இம். இந்த 1, 2, 3 இந்த 3 எழுத்துக்களில் இடையெழுத்துனா எதுனா நடுவில் இருக்கக்கூடிய எழுத்து. அதாவது பாவுக்கும் இம்முக்கும் நடுவில் உண்டான எழுத்து என்ன? சா. இந்த சாவை மாற்றிட்டு வேறு ஏதாவது எழுத்து போட்டோம்னா அது என்னவாகும்? பாடம்னு ஆகும். அதுபோல் டாவை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக வேறு எதனாவது எழுத்து போடுங்க, அது என்னவாகும்னு பாருங்கள். இது போல் குறைந்தது 3 எழுத்துக்களை போட்டு ஒரு சொல்ல உண்டாக்குங்க. ஆனால் அது பொருள் தரக்கூடிய சொல்லாக இருக்கணும். சரி, இந்த செயல்பாட்டை நீங்கள் செய்யுங்க. குழுவாக இணைஞ்சு இந்த செயல்பாட்டை செய்து முடிச்சிட்டிங்களா? நீங்கள் உண்டாக்கின சொற்களில் இப்போ நான் காட்டப்போகிற சொற்களும் இருக்கான்னு பாருங்க. இது இல்லைனாலும் வேறு சொற்கள் நீங்கள் உருவாக்கி இருந்தாலும் அதுவும் சரிதான். பாகம், பாகம், பாவம். இது போல் நீங்கள் வேறு சொற்கள் உண்டாக்கி இருந்தாலும் அதுவும் சரியான விடைதான். சிந்திக்கலாமா? இங்கே ஒரு அணில் மரத்துலேருந்து கீழே விழுந்துடுச்சு. இந்த அணிலை இந்த 4 பேரும் என்ன செய்யலாம்னு சிந்திக்கிறாங்க.
இவங்களோட சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களோட சிந்தனைகள் இந்த அணில் கீழே இருந்தால் என்னவா இருக்கும்? இதில் ஒரு பையன் சொல்கிறான், ஐயோ அணில் பிள்ளை கீழே விழுந்துடுச்சு, இதுக்கு அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொல்கிறான். இன்னொருத்தன், இதை மகத்திலேயே விட்டுடலாமா அப்படின்னு கேட்குறான். இந்த பொண்ணு, நாமே வளர்க்கலாமே அப்படின்னு சொல்லுது. இந்த பையன், சிறிது நேரம் இதனை வச்சு விளையாடலாமா அப்படின்னு கேட்குறான். இந்த நண்பர்குழுவில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க? இதை உங்கள் ஆசிரியர்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் வகுப்பில் உங்கள் நண்பர்கள்கிட்ட சொல்லி சிந்தியுங்க. சரி, உங்களுடைய சிந்தனைகளை உங்கள் ஆசிரியர்கிட்ட சொல்லிட்டீங்களா? அடுத்த செயல்பாட்டுக்கு போகலாம். காய்கள், படத்தில் உள்ள சொற்களை பற்றி நீங்கள் சொல்லணும். அதாவது படத்தில் உள்ள சொற்களையும் காயையும் இணைச்சி நீங்கள் படிக்கணும். உதாரணமாக காய்கள் வாங்கலாம், காய் காய் கத்தரிக்காய், காய் காய் பாகக்காய், காய் காய் வெண்டைக்காய், காய் காய் பூசணிக்காய்